மயந்திரகுமார் அண்ணன் வந்து அவரை ப அவரை நான் வந்து அவருடைய கருத்துக்களுக்கு நான் கோவப்படுறது இல்லை அவரை பார்த்து பரிதாபப்படுற ஒரு நிலைமை தான் அவர் இன்றைக்கு இருக்கிறார் ஆரியகுளம் தற்சமயம் ஒருவருக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எதிர்வரும் காலத்திலே நாங்கள் அந்த குத்தகையை எடுத்தவருக்கு சொல்லியிருக்கிறோம் இந்த பகுதியை மிக அழகாகவும் தூய்மையாகவும் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம் அந்த நிபந்தனையின் அடிப்படையிலே அதிலே நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்றும் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் அவர் முதற்கட்டமாக நடவடிக்கைகளை தொடங்கியிருக்கிறார் நேற்றைய தினம் நான் நம்புகிறேன் எதிர்வரும் காலங்களிலே ஆரியவலம் மிகச்சிறப்பாக அவர் ஆலை பராமரிக்கப்படும் என்று நான் நம்புகிறேன் இதிலே ரெண்டு கருத்துக்கள் இருக்கின்றன ஒன்று ஆளுநர் அவர்கள் ரெண்டு விடயத்தை சொல்லியிருக்கிறார் அல்லது செயற்படுத்துகின்றார் செயற்படுத்த முறைகிறார் என்ற விடயங்கள் சொல்லப்படுகின்றன ஒன்று வெசாக் பண்டிகையை கொண்டாட அனுமதிக்காவிட்டால் சபையை கலப்பேன் என்று சொன்ன ஒரு விடயம் இரண்டாவது ஆரியகுலத்தை மாநகர சபையிடமிருந்து பறித்தெடுக்கப் போவதாக சொல்லப்படுகின்ற விடயம் இந்த ரெண்டு விடயமே கௌரவ ஆளுநர் அவர்களால் என்னோடு நேரடியாக இந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கலந்துரையாடப்படாத ஒரு விடயம் நான் அந்த காலப்பகுதியிலே பிரான்சிலே இருந்தேன் தனிப்பட்ட விடுமுறையிலே நான் இருந்த காரணத்தினாலே பொறுப்புகள் பிரதி முதல்வர் அவர்களாலே வகுக்க வகிக்கப்பட்டது அந்த சந்தர்ப்பத்திலே இவ்வாறான ஒரு கோரிக்கை அது விசாக்கூடுகளை அமைக்க விடாவிட்டால் சபையை கலைக்கப் போவதாக ஆளுநர் சொன்னதாக எனக்கும் சொல்லப்பட்டது அதனுடைய உண்மைத்தன்மைகள் எனக்கு தெரியாது நீங்கள் தான் சொல்லுகிறீர்கள் ஆளுநர் அவர் சொல்லவில்லை என்று சொன்னார் என்று ஆனால் எனக்கும் இவ்வாறான தகவல் சொல்லப்பட்டதை தவிர ஆளுநரால் நேரடியாக எழுத்து மூலமோ அல்லது வாய் மூலமோ எனக்கு சொல்லப்பட்ட ஒரு விடயம் அல்ல இந்த விடயம் தொடர்பாக ஜூம் மூலம் பல மாநகர உறுப்பினர்கள் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார்கள் அந்த கலந்துரையாடலும் இந்த விடயம் சொல்லப்பட்டிருந்தது அதாவது இதை வெசாக் தினத்தை அனுமதிக்காவிட்டால் ஆரிய உலக மாநகர சபையை கலைப்பதாக கௌரவ ஆளுநர் சொல்லியிருக்கிறார் என்ற விடயம் அங்கே பிரஸ்தாபிக்கப்பட்டு அந்த காரணத்துக்காகவோ என்னவோ யாழ்ப்பாண மாநகர சபை உறுப்பினர்கள் வெசாக் தினத்தை வெசாக் கூடுகளை அதில் அமைக்கக்கூடாதென்று எந்த தடையையும் விதிக்கவில்லை ஆனால் முறைப்படி அனுமதிக்கு வந்தால் பரிசீலிப்பதலாம் என்றுதான் பதில் அனுப்பப்பட்டிருக்கிறது அதாவது எழுத்து மூலமாக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை மாநகர சபைக்கு தாருங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் பரிசீலிக்கலாம் என்றுதான் சொல்லப்பட்டது ஆனால் மாநகர சபை கலைப்போம் என அச்சுறுத்தி நம்மிடமிருந்து ஒரு விடயத்தை சாதிக்க எடுக்கின்ற முயற்சிகளை நாம் அனுமதிக்கப் போவதில்லை என்பதில் எல்லா உறுப்பினர்களும் தெளிவாக இருந்தார்கள் எங்களுடைய எங்களுக்கு பதவியை காண்பித்து ஒரு செயலை செய்விக்க முடியாது நாங்கள் மாணவர் சபையை கலைத்தாலும் பரவாயில்லை என்று அன்று கூடிய பல உறுப்பினர்களும் கூறியிருந்தார்கள் அந்த விடயத்திலே நானும் உடன்படுகிறேன் சபையை கலைப்போம் நீங்கள் இதை செய்யுங்கள் சபை கலைப்போம் அதை செய்யுங்கள் என்று எனக்கு கட்டளையிடுவதென்பது அல்லது அச்சுறுத்துவதென்பது ஒரு ஏற்புடைய காரியம் அல்ல ஆனால் அவ்வாறு சொல்லப்பட்டதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது எனக்கு சொல்லப்படுவேன் நேரடியாக சொல்லப்படுவேன் ஆனால் அப்படி சொல்லியிருந்தால் அது தவறு அதேபோன்று ரெண்டாவது விடயம் யாழ்ப்பாண மாநகர சபையிடமிருந்து ஆரியகுளத்தை பருத்தெடுப்பதற்கான முயற்சி ஆனால் இந்த விடயத்திலே ஆரியகுளம் யாழ் மாநகர சபைக்கு சொந்தமானதா என்று எழுத்து மூலம் நம்மிடம் அதுக்கான ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு கோரிக்கை விடப்பட்டிருக்கிறது அதுக்கான பதிலும் அனுப்பப்பட்டிருக்கிறது எங்களிடம் இருக்கக்கூடிய ஆவணங்களை நீண்ட நீண்டகாலமாக யாழ்ப்பாணம் ஆரியகுளம் நீண்டகாலமாக யாழ்ப்பாணம் மாநகர சபையினுடைய ஆளுகைக்குள் பராமரிப்புக்குள் இருந்து வருகிறது இரண்டு காலம் என்றால் நான் நினைக்கிறேன் முப்பது நாற்பது ஐம்பது வருடங்களாக இருந்து வருகிறது அந்த வகையிலே நில அளவையாளர் நாயகம் அவர்களும் ஓ ஓய்வு நிலை நில அளவையாளர் அத்தியட்சகர் என்று நான் நினைக்கிறேன் அவரும் ஒரு பத்திரிகையிலே ஒரு கட்டுரையை பிரசித்தார் ஆரியகுளம் மாநகர சபைக்கு உரித்தானது என்று அந்த வகையிலே ஆரியகுளத்தை மாநகர சபையிலிருந்து பறித்தெடுக்க எடுக்கப்படுகின்ற முயற்சி என்பது ஒரு விஷப்பரட்சியாக அல்லது யாழ்ப்பாணத்திலே ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்தக்கூடிய அல்லது மக்களிடம் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்த ஒரு விடயமாக மாறிவிடும் தயவுசெய்து எந்த ஒரு பொறுப்புடன் இருக்கின்ற நபர்களும் ஆரியகுளத்தில் வைத்து அரசியல் செய்வதை நாங்கள் விரும்பவில்லை அது ஒரு சாதாரண பொழுதுபோக்கு மையம் தயவு செய்து அதை விட்டுவிடுங்கள் மக்களுக்காக கட்டப்பட்டிருக்கிறது மக்களின் பாவனையில் இருக்கிறது அதை மக்களிடம் விட்டுவிடுங்கள் அதில் வைத்து குறுகிய அரசியலை நகர்த்த வேண்டாம் இதில் வைத்து அரசியல் ஆதாயத்தையோ அல்லது மதவாதங்களையோ கிளப்பிவிட வேண்டாம் இன்று யாழ்ப்பாணம் ஒரு அமைதியான மத முரண்பாடுகளற்ற ஒரு பூமியாக இருந்து வருகிறது அதனை வீணாக இந்த சர்ச்சைகளை ஏற்படுத்த வேண்டாம் என்பது நான் ஒவ்வொருவரிடமும் நான் மீண்டும் மீண்டும் கேட்கின்ற ஒரு உடயம் மாநகர சபையிடமிருந்து அரியத்தை பார்த்தெடுக்க எடுக்கப்படுகின்ற முயற்சியை நாங்கள் என்ன விலை என்ன விலை கொடுத்தும் நாங்கள் தடுப்போம் அதுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படுமாக இருந்தால் மூடு இணைந்து குரல் எடுப்ப வேண்டும் தேவைப்பட்டால் அதற்கு எதிரான மக்கள் மயப்படுத்தப்பட்ட நிகழ்வுகளுக்கும் நீங்கள் தயாராக வேண்டும் பொதுமக்களிடமும் அதை வேண்டுகோளை விடுக்கின்றோம் இவ்வாறான ஒரு செயற்பாடு விடம்பரமாக இருந்தால் நீங்கள் ஜனநாயக ரீதியாக உங்களுடைய குரலை உயர்த்த வேண்டும் அதுக்காக நீங்கள் போராட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் ஒரு தமிழ் சமூகத்தில் இருக்கின்ற ஒரு மனிதனாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் கயேந்திரகுமார அண்ண வந்து அவரை ப அவரை நான் வந்து அவருடைய கருத்துக்களுக்கு நான் கோவப்படுறது இல்லை அவரை பார்த்து பரிதாபப்படுற ஒரு நிலைமையிலான் இருக்கிறேன் அவரை நான் பார்த்து பரிதாபம் தான் பாருங்க உங்களுக்கு தெரியும் மாநகரசபை ஆரியகுளத்தை புனரமை கேட்க பக்கத்தில் இருந்த விகாராதிபதி எமக்கு மீண்டும் மீண்டும் அழுத்தங்களை தந்திருந்தார் இந்த புனரமைப்புகளை நிறுத்தச் சொல்லி அவரோடு இணைந்து கயந்திரகுமார் ஆரிய ஆரியகுளத்தை புனரமைக்க வேண்டாம் என்று கடுமையாக போராடினேன் நான் உண்ட உங்கள்ட்ட கேட்குறேன் என்ற இடத்துல நீங்கள் இருந்தாலும் அதைத்தான் செய்வீங்கள் நீங்கள் கொழும்பில் உங்களுக்கு பல ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி சொத்துகள் இருக்குமென்றால் நீங்களும் இந்த நிலைப்பாட்டை தான் எடுக்க வேண்டி வரலாம் ஆகவே நாங்கள் அவரை அனுதாபப்படலாமே தவிர நாங்கள் அவரை பார்த்து கோவம் இல்லை அவர் அவருடைய எல்லாமே அப்படி இருக்கிறது அவரால் டேஸ்யாதீனமாக இயங்க முடியாமல் இருக்கிறார் நீங்களும் கொழும்பில் பிறந்து வளர்ந்துருது அவரோட அவரை மாதிரியே குடும்ப உறவுகளோடு இருந்திருப்பீங்களா இருந்தால் அவரை மாதிரியே ஆயிரம் ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே சொத்துக்களை கொடுப்பில் நீங்கள் வச்சுருப்பீங்கள நீங்களும் இதே தான் நீங்களும் எடுத்திருப்பீங்களென்ற நான் நினைக்கிறேன் ஆகவே அவரை பற்றி நான் கவலைப்படவில்லை அனுதாபப்படுறேன் அவருடைய நிலைமை அவ்வாறு இருக்கிறது அனுதாபப்படுகின்றேன் ஆனால் புல்லு குளம் பற்றி சொன்னிருக்கிறோம் அது எங்களுடைய குளமல்ல அது ஜூடியேயினால் பொருட்படுத்தப்பட்டு ஜூடியினால் அசோகா ஹோட்டலுக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் அந்த குளத்தை என்மிடம் கையளிக்குமாறு என்டம் கையளிக்கப்பட்டால் அந்த குளம் விரைவாக புனரமைக்கப்படும் அதே போன்று யாழ்ப்பாணத்தின் நகரின் மத்தியில் இருக்கக்கூடிய நகர குளம் என்று சொல்லப்படுகின்ற குளத்தையும் கஸ்தூரியார் வீதி ஸ்டான்லி வீதி சந்தியிலே இருக்கக்கூடிய அந்த குளத்துக்கான புனரமைப்பு பணிகளும் வெகு விரைவில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன நாங்கள் இத்தனை இத்திரைக்கு நாங்கள் ஆரம்பித்திருப்போம் ஆனால் நாட்டிலே ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி எமது திட்டத்தை தள்ளி போடுவதற்கு காரணமாக அமைந்துவிட்டது அனைத்தும் தயார் திட்டம் தயார் அதற்கான பணம் தயார் கல் வைப்பதற்கான நாள் மட்டும் காத்திருக்கின்ற நிலையில் பொருள் பொருட்களின் விதையேற்றவும் தட்டுப்பாடும் ஏற்பட்டதன் காரணமாக எங்களுடைய திட்டத்தை ஒத்திவைத்திருக்கிறோம் ஆகவே சிலருடைய கருத்துக்களை நாங்கள் புன்னகைத்து பரிதாபப்பட்டு கடந்து விட வேண்டியதுதான் நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் அவர்களுடைய நிலை அவ்வாறு இருக்கிறது எங்களுடைய அனுமதி அதுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நாங்கள் பல நிபந்தனைகளை அவர்களுக்கு விதித்திருக்கிறோம் படகு சேவை செய்கின்ற பொழுது அதற்கான காப்புறுதி செய்யப்பட வேண்டும் என்று காப்புறுதி செய்யப்பட்டிருக்கிறது இரண்டு இரண்டு ஊழியர்கள் அதாவது நீச்சல் பயிற்சி பெற்ற இரண்டு ஊழியர்கள் தொடர்ச்சியாக கடமையாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அந்த இரண்டு ஊழியர்களுடைய விவரங்கள் அவர்களுடைய நீச்சல் பயிற்சி சான்றிதழோடு நமக்கு தரப்பட்டிருக்கிறது அவர்களை தாங்கள் பணியில் அமர்த்துவதாக அதே நேரம் அனைத்து பயணிகளுக்கும் உயிர்காப்பு கவசங்கள் அணிவிக்க வேண்டும் என்றதை நாங்கள் எழுத்து மூலம் கட்டாயப்படுத்தி இருக்கின்றோம் அந்த வகையிலே அவர்களும் அதுக்கு இணங்கி மாணவர் சபையாலும் உயிர்காப்பு கவசங்கள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன ஆகவே முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் அண்மையிலே கனடா பாராளுமன்றத்தினாலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தமிழ் மக்களுக்கு விளைக்கப்பட்டது ஒரு இன அழிப்பு என்பதை தாம் ஏற்றுக்கொள்வதாக கனடிய பாராளுமன்றம் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது அந்த செய்தி பாதிக்கப்பட்ட தரப்பாகிய தமிழ் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் அதே நேரம் நீதிக்காக போராடுகின்ற மக்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் திறக்கூடிய ஒரு செய்தி அந்த வகையிலே கனடாவினுடைய பிரதமர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த தீர்மானத்தை அங்கு நிறைவேற்றுவதற்கு அரும்பாடுபட்ட புலம்பெயர்ந்த தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் மக்கள் சார்பிலே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதே போன்று பிரான்ஸ் பாராளுமன்றத்திலும் இவ்வாறான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அண்மையிலே ஐரோப்பாவிற்கு நாங்கள் விஜயம் மேற்கொண்டு திரும்பியிருக்கின்றோம் எம்மை பொறுத்தவரையில் இந்த விஜயம் மிகவும் பிரயோசனமான ஆக்கபூர்வமான ஒரு சுற்றுப்பயணமாக எமக்கு அமைந்திருக்கிறது நாங்கள் ஐரோப்பாவிலே குறிப்பாக ஃப்ரான்ஸிலே பல்வேறு மாநகரங்களுக்கு விஜயம் செய்து மாநகர முதல்வர்களை நாங்கள் சந்தித்தோம் ஏறத்தாழ நாங்கள் ஐரோப்பாவிலே இருபதுக்கு மேற்பட்ட மாநகர முதல்வர்களை சந்தித்திருக்கிறோம் மாநகரங்களுக்கு விஜயம் செய்திருக்கின்றோம் அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரையும் சந்தித்திருக்கின்றோம் செனட் சபை உறுப்பினர்களை சந்தித்திருக்கின்றோம் பிரான்சினுடைய எங்களுக்கு அந்த விஜயம் அங்கு நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் மிகவும் ஆக்கபூர்வமானதாகவும் பிரயோசனம் மிக்கதாகவும் அமைந்திருக்கிறது யாழ்ப்பாண மாநகர சபைக்கு தங்களால் இயன்ற உதவிகளை யாழ்ப்பாண மாநகர சபைக்கும் நல்லூர் பிரதேச சபைக்கும் தங்களால் இயன்ற உதவிகளை தாம் செய்வதாக அவர்கள் நமக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் அங்கே நாங்கள் போன பொழுது பல்வேறு அரசியல் நெருக்கடிகள் தொடர்பாகவும் தமிழ் மக்களுடைய தீர்வு தொடர்பாகவும் நாங்கள் பேச்சுவார்த்தைகளையும் நடத்தி இருக்கின்றோம் நாங்கள் சென்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய பிரான்சில் இருக்கக்கூடிய பல்வேறு உள்ளூராட்சி மன்றங்கள் ஏற்கனவே தமிழ் மக்கள் மீது நடத்தப்பட்டது ஒரு இன அழிப்பு என்கின்ற விடயத்தை தாம் ஏற்றுக்கொள்வதாக அங்கு அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்களிலே தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கின்றன இதேபோன்று பிரான்ஸ் பாராளுமன்றமும் இவ்வாறான ஒரு தீர்மானத்தை தாங்கள் விரைவிலே எடுப்போம் என்கின்ற வகையிலே அங்கிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நமக்கு உறுதியளித்திருக்கிறார்கள் பல பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து பேசியது பேசிய போது நாங்கள் இந்த விடயத்தை வலியுறுத்தியிருந்தோம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஏற்கனவே பிரான்ஸ் பாராளுமன்றத்திலே ஆர்மேனியாவிலும் குர்திஸ் மக்களுக்கும் இழைக்கப்பட்டது ஒரு இன அழிப்பு என்பதை தாங்கள் ஏற்கனவே ஏற்று அங்கீகரித்திருக்கிறோம் அதே போன்று நாங்கள் உணர்கிறோம் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்டது ஒரு இன அழிப்பு என்பதை தாங்கள் உணர்கின்றோம் அதை அந்த தீர்மானமும் விரைவில் பிரான்ஸ் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்படும் என்கின்ற விடயத்தை அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையிலே பிரான்ஸ் பாராளுமன்றத்திலும் இத்தகைய தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த வகையிலே எங்களை பொறுத்த மட்டிலே பிரான்ஸிலே மட்டுமல்ல நோர்வேக்கும் நாங்கள் விஜயம் செய்தோம் நோர்வேயிலும் உள்ளூர் பேர்கன் நகரின் மாநகர முதல்வரை சந்தித்தோம் அதே போன்று சுவிட்சர்லாந்தினுடைய பேர்ன் நகரம் பேர்ன் என்பது தான் சுவிட்சர்லாந்தினுடைய தலைநகரம் அந்த தலைநகரத்தினுடைய மாநகர முதல்வரையும் நாங்கள் சந்தித்து யாழ் மாநகரத்திற்கு உதவிகளை செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம் யாழ் மாநகரம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற யுத்தத்தினால் முற்றாக அழிவடைந்திருக்கிறது என்பதை நாங்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களிடம் நாங்கள் எங்களுடைய மாநகரத்தை சிறப்பாக மாற்றி அமைப்பதற்கு உதவுமாறு வேண்டுகோள் விடுத்தோம் அதே போன்று நோர்வேயிலே இருக்கக்கூடிய சிஎம்ஐ என்கின்ற ஒரு நிறுவனத்துக்கு நாங்கள் விஜயம் செய்தோம் அங்கு சிஎம்ஐ நிறுவனத்தை பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டும் அந்த நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் பிற்பகுதியில் இலங்கையில் நடைபெற்ற யுத்தத்தை ஆய்வு செய்வதற்காக சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு ஆரம்ப கட்ட முயற்சிகளை மேற்கொண்டிருந்தது அந்த முயற்சியின் பயனாக ரெண்டாயிரத்தி ஒராம் ஆண்டிலே சமாதான பேச்சுவார்த்தைகள் இங்கே ஆரம்பிக்கப்பட்டன அப்போது அந்த நிறுவனத்தினுடைய த இயக்குநராக இருந்த குன்னார் என்பவரை நான் சந்தித்தேன் அதே போன்று அந்த நிறுவனத்தினுடைய தற்போதைய பணிப்பாளரையும் சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது அவர்களோடு நாங்கள் இந்த சமாதான பேச்சுவார்த்தைகளினுடைய தோல்விகள் சமாதான பேச்சுவார்த்தைகள் இன்று முன்னெடுக்கப்படாமல் இருப்பதற்கான காரணங்கள் அது இன்று முன்னும் இன்றும் முன்னெடுக்கப்பட வேண்டியதன் தேவைப்பாடுகள் குறித்து நாங்கள் பல்வேறு விடயங்களை பேசினோம் அதிலே அவர்கள் இன்றும் இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதை தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் அது சர்வதேச மத்தியஸ்தம் ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை தாமும் ஏற்றுக்கொள்வதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் சமாதான பேச்சுவார்த்தையினுடைய தோல்விக்கு தென்னிலங்கையிலே இருந்த அரசியல் முரண்பாடுகள் பிரதானமான காரணங்களில் ஒன்று என்றும் நோர்வே தன்னுடைய பங்களிப்பை சரியாக செய்யவில்லை அதிலும் விசேஷமாக அதனுடைய தூதுவராக இருந்த விசேட தூதுவராக இருந்த எரிக் சொல்கை அவர்கள் தவறளித்திருக்கிறார் என்பதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதேபோன்று சர்வதேசம் தமிழர் விடுதலை புலிகளுக்கு எதிராக தடைகளை விதித்ததும் ஒரு காரணமாக இருந்தது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் எனினும் சமாதானம் அல்லது பேச்சுவார்த்தை மேடையிலே பேசப்பட்ட ஒரு சமஷ்டி ஆட்சி பொறிமுறையை இலங்கைக்குள் கொண்டு வருகின்ற விடயம் இதுவரை நிறைவேறாத காரணத்தினாலே நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம் இன்னும் ஏன் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்படவில்லை தமிழ் மக்கள் மீண்டும் ஆயுதமேந்தினால் தான் பேச்சுவார்த்தைகள் தொடங்குமா அல்லது தொடர்ச்சியாக ச சமாதானம் ஏற்பட்டுவிட்டது அங்கு தேவையில்லை என சமாதான பேச்சுவார்த்தைகள் என்று கருதப்படுகின்றதா என்று கே நான் கேள்விகளை வினாவினேன் அதற்கு பதிலாக மீண்டும் சமாதான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படுவது அவசியம் தொண்ணூறுகளின் இறுதியிலே தாங்கள் மேற்கொண்டது போன்ற ஒரு நடவடிக்கையை தாங்கள் செய்யலாம் வாராக எமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதிலும் வெறும் மா மாதங்களிலே ஆகஸ்ட் மாதம் அளவிலே அவ்வாறான ஒரு ஆய்வு கலந்துரையாடல் ஒன்றை தாங்கள் செய்வதற்கு எதிர்பார்ப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் நான் அதனை வேண்டுகோள் விடுத்தேன் தமிழர் தரப்பையும் தமிழ் அரசியல் தலைவர்களையும் அழைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன் பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த நகர்வு சாதகமாக சாத்தியமாக மாறுகிறதா என்பது அந்த வகையிலே எங்களுடைய ஐரோப்பிய விஜயம் மிகவும் பயனுள்ளதாகவும் ஆக்கபூர்வமானதாகவும் நமக்கு அமைந்திருக்கின்றது இதனுடைய பிரதிபலன்களை எதிர்வரும் காலத்திலே தான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எம்மை பொறுத்தவற்றில் யாரும் எம்மை நீக்க முடியாது அந்த அமைப்பை தொடங்கியவர்களுள் நான் ஒருவன் ஒருவரை ஒரு அமைப்பிலிருந்து நீக்குவதாக இருந்தால் அதற்கான பொறிமுறை இருக்கிறது அந்த பொறிமுறையை சரியாக பயன்படுத்த வேண்டும் அல்லது தாங்களாக விலகிக்கொள்ள முடியும் ஆகவே இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலிருந்து ஒழுங்காக ஜனநாயக பண்புகளோடு பயணிக்க தயாரில்லாதல்ல விரும்பாதவர் எவரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலிருந்து வெளியேறுவதற்கு பூரண சுதந்திரமுடையவர்களாக இருக்கிறார் எம்மை பற்றி எனக்கு மற்ற தரப்பை பற்றி நீங்கள் யார் என்று சொல்லு சொல்லுகின்றீர்கள் அப்பால் நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை உருவாக்கினோம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இருக்கின்ற பெரும்பாலான உறுப்பினர்கள் இருக்கின்றோம் நாங்கள் தொடர்ந்தும் அந்த பெயரிலே பயணித்து வருவோம் என்னை பொறுத்த மட்டிலே நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உருவாக்கின பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதனுடைய முதலாவது தலைவராக திரு பார்த்திபன் அவர்களுடைய தந்தையார் திரு வரதராயன் அவர்கள் இருந்தார் அதன் பின்னர் கயந்திரகுமார் விண்ணம்பலம் அவர்களை தெரிவு செய்யப்பட்டிருந்தது அதன் பின்னர் எந்த ஒரு தலைவருக்கான அல்லது பதவிகளுக்கான எந்த ஒரு நியமனங்களும் செய்யப்படவில்லை விரைவிலே அது செய்யப்பட வேண்டும் அந்த விரைவிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னனுடைய தேசிய மாநாடு கூட்டப்பட வேண்டும் அதிலே புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது അതിൽ യാതും വരല അതിലേ അന്നിവാഹത്തെ ഏറ്റുക്കൊള്ളാ തമിഴ്സിയ മക്കൾ മുന്നണിയ വിലകൊക്കെ പൂർണ്ണ സുതന്ത്രം എല്ലാത് ഏറ്റക്കൊണ്ട് പയണിക്ക വരുംവർ അതിലേ തുടർന്നും പയണിക്കണം